வணக்கம் வியூவர்ஸ். 2015 வருஷம் வெளிவந்து வசூல்ல 650 கோடிக்கு மேல சாதனை படைச்ச மிகப்பெரிய வெற்றி படம் தான் பாகுபலி. ஆனா இத முழுக்க முழுக்க ஒரு கோயில தழுவி எடுக்கப்பட்டதுன்னா நம்புவீங்களா? வாங்க, பாகுபலி படத்திற்கு காரணமான கதையையும் கோயிலையும் டெம்பிள் ரகசியம் சேனல்ல பாக்கலாம். கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்துல விந்தேகிரி மலை மேல அமைஞ்ச கோயில் தான் சரவண பலஹோலா. பெரிய தெப்பக்குளம் நீண்ட படிக்கட்டுகளோட குடைவரை கோயிலா இருக்கிற இது கிபி 9 நூற்றாண்டுல கட்டப்பட்டது. சமண சமயத்தை தோற்றுவிச்ச ரிஷப தேவரோட ரெண்டு மகன்கள் தான் பரதன் மற்றும் பாகுபலி. பாரம்பரிய வழக்கப்படி மூத்த மகனான பரதனுக்கு முடிசூட்ட ரிஷபதேவர் முற்பட இதனால பாகுபலி கோபம் கொண்டு பரதனோட போர் செஞ்சு வெற்றி அடைகிறாரு. இருந்தாலும் தன் அண்ணனோட முகம் வாடினதால நாட்டை விட்டு கொடுத்துட்டு துறவையா போயிடுறாரு. இந்த பாகுபலிக்காகவே அமைஞ்ச பிரத்யேக கோயில் தான் சரவண பலஹோலா. இங்க 57 உயரத்துல இவருக்குனே அமைஞ்ச சிலை இருக்கு. இதுக்கு 12 ஒரு முறை மஸ்தக அபிஷேகம், அதாவது தலையிலிருந்து கால் வர அபிஷேகமும் செய்யப்படுது. கோமதீஸ்வரர்னு புகழ்பெற்ற இவரை தவிர மற்ற சமண தீர்த்தங்கர்களுடைய சிலையும் சில வரலாற்று ஆதாரங்களும் இக்கோயில்ல இருக்கு. இன்னும் இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.